Hello friends, welcome back to our channel. In the video, 10th, 11th, 12th படிக்கிற பசங்களுக்கு உரிய ஒரு வீடியோ. ஒருவேளை உங்க வீட்ல 10th, 11th, 12th படிக்கிற பசங்க இருந்தாங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவா 10th படிச்சு முடிச்ச உடனே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல என்ன குரூப் எடுக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே வர்றது காமனான ஒரு விஷயம்தான். டுவெல்த் முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன கோர்ஸ் படிக்க போகிறேன், என்ன டிகிரி படிக்க போகிறேன் அப்படிங்கிற கன்ஃபியூஷனும் நிறைய பேருக்கு வந்துட்டு தான் போகுதுங்க. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த கன்ஃபியூஷனை போக்குவதற்குரிய ஒரு ஐ ஓப்பனர் வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நான் உங்கள் டேனியல், ஹேவிங் மோர் தென் 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்ஜினியரிங் டீச்சிங். ஸோ இந்த இன்ஜினியரிங்கில் இல்லைன்னா உங்களுடைய காலேஜில் என்னென்ன காமன் கோர்சஸ் இருக்குது அண்ட் என்னென்ன டிஃப்ரெண்ட்டான ரேர் கோர்சஸ் இருக்குது, அந்த கோர்சஸ் படித்தா அவங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அவங்களுடைய கேரியர் எப்படி இருக்க போகுது, அதனுடைய உங்களுடைய ஏர்னிங்ஸ் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் தெளிவாக பின்னாடி வரப்போகிற எல்லா வீடியோஸ்லையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சைபர் செக்யூரிட்டினா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்மை நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சைபர் செக்யூரிட்டி இல்லாமல் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இல்லை எந்த ஒரு கம்பெனியும் ரன் ஆக முடியாது. இந்த சைபர் செக்யூரிட்டி பிடெக்லேயும் அவைலபிளாக இருக்குது, பிஎஸ்சிலையும் அவைலபிளாக இருக்குது. அதாவது இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் கொடுக்குறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லையும் நிறைய யூனிவர்சிட்டிஸில் இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சைபர் செக்யூரிட்டினா என்ன அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து எல்லா கம்பெனிஸ்க்குமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது ஸ்டார்டிங் ஃப்ரம் பேங்கிங் செக்டராக இருந்தாலும் சரி, ஒரு கம்ப்யூட்டர் செக்டராக இருந்தாலும் சரி, ஒரு டெலிகம்யூனிகேஷன் செக்டராக இருந்தாலும் சரி, எந்த ஃபர்மாக இருந்தாலும் எல்லா கம்பெனிஸ்க்கும் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற விஷயம். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போல்லாம் நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய ஃபோனை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த கடைக்காரருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்து டைரெக்டாக போய் சேருது. இது எப்படி போய் சேருது? இல்லைன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போகிறதுக்கு இடையில இருக்கிற அந்த இன்பிட்வீன் கேப்பில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸை அந்த உங்களுடைய பணத்தை இங்கேருந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அடுத்த அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள ஒரு முக்கியமான செக்யூரிட்டி தேவைப்படுது. அந்த விஷயம் தான் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். இந்த வீடியோவில் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரான்ச்சை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்ஸினுடைய டீட்டெயில்ஸ் என்ன, இந்த சைபர் செக்யூரிட்டி படித்தோம் அப்படின்னா அதனுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அண்ட் தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸில் இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பிடெக் சைபர் செக்யூரிட்டி அண்ட் பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பிடெக் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு தான் பிடெக் இன் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி 4 வருட அண்டர் கிராஜுவேட் டிகிரியாக நம்ம வந்து படிக்க முடியும். ஸோ இந்த பிடெக் சைபர் செக்யூரிட்டி ஆர் பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த கோர்சஸில் நம்ம எதை பற்றிலாம் தெளிவாக படிக்க போகிறோம் அப்படின்னா சைபர் கிரைம், நெட்ஒர்க் செக்யூரிட்டி, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ், கிரிப்டோகிராஃபி, இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற நிறைய முக்கியமான பெரிய பெரிய கான்செப்ட்ஸை பற்றி தெளிவாக படிக்கிறது தான் இந்த டிகிரி. இந்த பிஎஸ்சி ஆர் பிடெக் இன் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் 10th முடித்து 12th ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நீங்கள் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சுருந்துருக்கணும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட் கோர்சஸ் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் ஆர் பயாலஜி வித் மேக்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சுருந்துருக்கணும். இல்லை பியூர் சயின்ஸ் குரூப் கூட நீங்கள் எடுத்து படிச்சுருந்துருக்கலாம். இதனுடைய மினிமம் அக்ரிகேட் ஸ்கோர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா 50% எதிர்பார்க்குறாங்க. பட் நம்ம எப்போவுமே 60% தான் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ மினிமம் 60% நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் எடுத்துருந்துருக்கணும். ஸோ அட்மிஷன் எந்த மாதிரி ப்ராசஸில் நடக்க போகுது அப்படின்னா இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட் அண்ட் as well as entrance based. இந்த ரெண்டு வகையில் தான் அட்மிஷன் நடக்க போகுது. அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. JEE அண்ட் பிட்சாட் இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இப்போ வரைக்கும் இல்லை. முன்னாடி இருந்தது, இப்போ கேன்சல் பண்ணி இப்போ வரைக்கும் உங்களுடைய கட் ஆஃபை மட்டும்தான் பேஸ் பண்ணி நீங்கள் அட்மிஷனில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இந்த பிடெக் இன் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல நிறைய கோர்சஸ் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குதுங்க. ஸோ அதில் முக்கியமான சில பிரான்ச்சஸை மட்டும் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பிடெக் இன் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் இன் சைபர் செக்யூரிட்டி அண்ட் குயிக் ஹீல், பிடெக் இன் சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஃபோரன்சிக், பிடெக் இன் சர்டிஃபைட் சைபர் செக்யூரிட்டி இன்வெஸ்டிகேட்டர், பிடெக் இன் நெட்ஒர்க்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி and BTech in information technology with IBM. So இதெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய பிடெக் சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ்.
At the same time, there are some courses that are available in arts and science colleges as well. So B.Sc in Information Technology Management and Cyber Security, B.Sc in Cyber Security, B.C.A. Horns in சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி சில கோர்சஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டென்த்து முடித்ததுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு அப்புறம் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் சைபர் செக்யூரிட்டியை ஒரு குரூப்பாக எடுத்து படிக்கலாம், ஒரு பிரான்ச்சை எடுத்து படிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டுவெல்த் முடித்ததுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டியை ஈவன் ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணி கூட படிக்கலாம். இந்த ரெண்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. பிடெக் படித்தா நல்ல சம்பளம் கிடைக்குமா, இல்லை பிஎஸ்சி படித்தா நல்ல சம்பளம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஷியேஷனும் இதில் கிடையாது. இதனுடைய ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் இதனுடைய சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் இந்த கோர்ஸ் முடித்தவங்கள எங்கெல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லா ஐடி ஃபர்ம்ஸ், எல்லா பேங்கிங் செக்டர்ஸ், எல்லா செக்யூரிட்டி ஃபர்ம்ஸ் அண்ட் கன்சல்டன்சிஸ் அண்ட் டேட்டா செக்யூரிட்டி ஃபர்ம்ஸ், டெலிகம்யூனிகேஷன், பிஸ்னஸஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னு சொல்லி எல்லா கம்பெனிஸ்லேயும் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஃபீல்டு. ஸோ சைபர் செக்யூரிட்டி இல்லாமல் எந்த கம்பெனியும் வேலை செய்ய முடியாது. ஸோ யூ ஹாவ் ட்ரெமெண்டஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ சில கம்பெனிஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜாப் பொசிஷன்ஸ் என்னென்ன மாதிரி நீங்கள் ஜாபில் போய் சேர போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நீங்கள் செக்யூரிட்டி அனாலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற போஸ்ட்டில் கூட யூ கேன் பி ஏபிள் டு ஜாயின். அண்ட் அகைன் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் டெவலப்பர், செக்யூரிட்டி இன்ஜினியர், கிரிப்ட் அனாலிஸ்ட், கிரிப்டோகிராஃபர், செக்யூரிட்டி கன்சல்டன்ட், இந்த மாதிரி நிறைய ஜாப் பொசிஷன்ஸ் அண்ட் ஜாப் டைட்டில்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனுடைய ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 25 அதிகமான காலேஜஸில் இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபீஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மினிமம் 1 lakh ₹5.5 lakh பெர் ஆனம் வரைக்கும் இந்த கோர்ஸ்க்கு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, டிபெண்டிங் அப்பான் த காலேஜஸ் தட் யூ ஆர் கோயிங் டு சூஸ். அந்த சேலரி இந்த கோர்ஸ் படித்து முடித்தோடனே, இந்த 4 படித்து முடிக்கிறேன் இல்லை 3 படித்து முடிக்கிறேன், நான் என்ன சம்பளம் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஆவரேஜாக இந்தியன் ருப்பியில் யூ கேன் பி ஏபிள் டு கெட் அட்லீஸ்ட் 8 lakh பெர் ஆனம் டு 10 lakh பெர் ஆனம். ஸோ இதுதான் இந்த ஜாப்ஸினுடைய பெரிய அட்வான்டேஜ். There are few colleges all over India. நான் சில காலேஜஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஐஐடி கான்பூர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐஐடி இந்தியாவிலேயே கொஞ்சம் நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்டில் ஐஐடிஸ் இஸ் ஆல்சோ ஒன் அமங் தம். அண்ட் ஐஐடி கான்பூர் விச் இஸ் இன் உத்தரப்பிரதேஷ் அண்ட் அமிட்டி யூனிவர்சிட்டி நொய்டாவில் இருக்குது, பிட்ஸ் பிலானி ஹைதராபாத்தில் இருக்குது, அண்ட் நேஷ்னல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி குஜராத். இந்த குஜராத்தில் இந்த நேஷ்னல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அன் ஸ்பெஷலைஸ்டு யூனிவர்சிட்டி ஒன்லி ஃபார் ஃபாரன்சிக் சயின்சஸ் அஸ் வெல் அஸ் சைபர் செக்யூரிட்டி. அண்ட் ஜெயின் யூனிவர்சிட்டி தட் இஸ் இன் பெங்களூர், இங்கேயும் கூட இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் தான் நான் இருப்பேன், நான் தமிழ்நாட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சில டாப் காலேஜஸை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தெர் ஆர் ஃபியூ காலேஜஸ் இன் தமிழ்நாடு, பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ அண்ட் அகைன் செகண்ட்லி காருண்யா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் உங்களுக்கு தெரியும், அண்ட் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டியூட் விச் இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை, எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுவும் சென்னையில் தான் இருக்குது. அமிர்தா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சென்னை ரெண்டு இடத்துலையுமே இருக்குது, அண்ட் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சென்னையில் இருக்கிற காலேஜில் இருக்குது, அண்ட் விஐடி சென்னை இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில இன்ஜினியரிங் காலேஜஸ், சில யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ். அண்ட் மோரோவர் சில ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லையும் இருக்குது, பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்கிற பாரதியார் யூனிவர்சிட்டிலையும் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ் ஆர் அவைலபிள். அண்ட் கொடைக்கானல் கிறிஸ்டியன் காலேஜ், கொடைக்கானலில் இருக்கிற கிறிஸ்டியன் காலேஜில் கூட இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். நம்ம இப்போ இருக்கிற இந்த டைம்லேயே நம்ம வந்து மொபைல் ஃபோன்ஸ் இல்லாமல், இல்லை இன்டர்நெட் இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதில்லை. அது உங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸாக இருக்கட்டும். இப்போலாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஆன்லைனில் தான் எக்ஸாம் எழுதுகிறாங்க, நீங்களும் கூட ஆன்லைனில் எக்ஸாம் எழுதியிருந்திருப்பீங்க. ஸோ இன்டர்நெட் இல்லாமல் இதுக்கப்புறம் வர ஒரு ஃப்யூச்சரை நம்ம எதிர்பார்த்து இல்லை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஸோ ஐஓடி அப்படிங்கிற டேர்மை நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வித்தவுட் செக்யூரிட்டி வில் பி ஈக்குவல் டு இன்டர்நெட் ஆஃப் த்ரெட்ஸ். ஸோ செக்யூரிட்டி இல்லாமல் ஐஓடி இருந்துச்சு அப்படின்னா அதை இன்டர்நெட் ஆஃப் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் சொல்ல முடியும். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கோர்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் எடுக்கிற மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு அங்கே ஜாயின் பண்ணால், என் ஃப்ரெண்டு அங்கே ஜாயின் பண்ணுறான், என் ஃப்ரெண்டு வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண சொல்கிறான், அதனால் நானும் அங்கே போய் ஜாயின் பண்ணுறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜஸில் ஜாயின் பண்ணிட்டாங்க, அதனால் நானும் அதே காலேஜில் போய் ஜாயின் பண்ண போகிறேன். தயவு செஞ்சு அப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை படிங்க.
அந்த ஃபீல்டில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை அச்சீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிற இந்த மெயில் ஐடியாக்கு நீங்கள் தாராளமாக மெயில் அனுப்பலாம். அண்ட் இதனுடைய இந்த கோர்ஸினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்மளுடைய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.